இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பனில் மீனவர்கள் மேற்கொண்டிருக்கும் மறியல் போராட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. இதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை செல்ல வேண்டிய வாகனங்களும் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய வாகனங்களும் ஒரு மணி நேரமாக காத்திருப்பதாக செய்தியாளர் கார்த்திக் கூறுகிறார். கார்த்திக், எந்த அளவுக்கு வாகன நெரிசல் அந்த பகுதியில் இதனால காணப்படுது? கூடுதல் தகவல்கள். அதாவது இலங்கை சிறையில பாத்தீங்களா, தமிழக மீனவர்கள் 100 மேற்பட்ட மீனவர்களும் 150 மேற்பட்ட விசைப்படகுகள் வந்து இலங்கை வசம் உள்ளது. இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்களா, மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாம்பன் சாலை பாலத்துல கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை மறியல் போராட்டமானது கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக ராமேஸ்வரிலிருந்து மதுரை செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய இந்த வாகனங்களும் பாத்தீங்களா கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கு. ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய வாகனங்களை பாத்தீங்கன்னா அக்கால்மட பகுதியிலும் அதே போல மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா மண்டபம் பூங்கா அருகே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து காத்திருக்கு. இந்த மீனவர்கள் போராட்டமானது நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த வாகனங்கள் போக்குவரத்து வந்து சீராகும். தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து இந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா வாகனங்களும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து காத்திருக்கு. அரசு தரப்பிலையும் போலீஸ் தரப்பிலையும் மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட மாதிரி தெரியவில்லை. இதன் காரணமா வந்து வாகனங்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் இந்த பகுதியில் இருக்கு. தங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.